தினம் ஏற்றக்கலங்கள் அப்படிங்கிற 21வது பாசுரத்தோட அர்த்தத்தை அனுபவிப்போம். ஆண்டாள் இந்த பாசுரத்துலலாம் கிருஷ்ணரை டைரக்டாகவே எழுப்புறா. என்ன சொல்லி எழுப்புறா அப்படின்னா, ஏற்றக்கலங்கள் எதிர்ப்புங்கி மீதளிப்ப. ஒரு பசுக்கிட்ட பாத்திரத்தை வச்சு பாலை கறக்குறோம், அந்த பாத்திரம் ஒரு செகண்ட்லேயே அப்படியே பொங்கி வழியுமா, அந்த பாத்திரம் ஃபில்லாக எடுத்து அப்படின்னு அடுத்த பாத்திரத்தை எடுத்து வைக்கிறதுக்குள்ள மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். இப்படி ஒரு செகண்டுக்குள்ள அப்படியே பால் ஆறா ஓடுமா, ஒரு நிமிஷத்துல அவ்வளோ வள்ளலான பசுக்கள். அந்த மாதிரி பசுக்களை ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். அந்த மாதிரி பசுக்களை நர்ச்சர் பண்ணி அந்த மாதிரி பசுக்களுக்கு வளர்த்த அந்த நந்தகோபரோட பிள்ளையே நீ எழுந்துக்கோ. ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். ஊற்றமுடையாய் வேதத்தால் சொல்லப்பட்டவனே, பெரியாய் உலகத்திலேயே பரபிரம்மம் பெரியவன், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். இந்த உலகத்திலேயே ஒரு லைட் மாதிரி நின்னவனே, தோற்றமாய் நின்ற சுடரே ஒரு ஒளி விளக்கு மாதிரி நின்றவனே துயிலழாய், இப்போ நீ எழுந்துக்கோ. மாற்றார் உனக்கு வலிதுளைந்துன் வாசற்கண், உன்னோட உன்கிட்ட பகச்சிக்கிறவா உன்னோட எனிமீஸ்லாம் வந்து அவளோட புகழ் எல்லாம் வந்து அவ உன்னோட சந்நிதியில் தொலைச்சுட்டு வேற எந்த கதியும் இல்லாமல் வாசற்படியில் எப்படி வந்து சரவாகதி பண்ணணும் அப்படின்னு இருப்பாளோ, ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரொம்பவா. அவா எப்படி உன்கிட்டயே சரவாகதி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இன்டென்ட்டோட வருவாளோ, அதே போல் நாங்களும் அதே மாதிரி உன்கிட்ட சரளாகதி பண்ணணும்னு வந்திருக்கோம், இப்போ நீ துயிலழாய் எழுந்துக்கோ அப்படின்னு ஆண்டாள் இங்கே கிருஷ்ணர் எழுப்புறா. இந்த 21வது பாசுரத்தில் என்னன்னு சொல்லி எழுப்புறா, எப்படி எழுப்புறா கேட்போமா? Yeah.